Hi friends, welcome to Chithoor Samayal. Ellaru eppadi irukkeenga? Innikku namma samayalla calcium and iron rich dosa panna porom. Idu mostly neraya perukku idu theriyum. Theriyadhavangalukku da indha video. Idu eppadi pandradhu ipa paakalam vaanga. Indha keerukku peru mudakkathan keerai. இது அபுதாபியில் முருகன் பூக்கடையில் கிடைக்குது. 4 கிராம் ஒரு கட்டு. கொடி மாதிரி இருக்கும். இந்த இலையை மட்டும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி இலையை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4-5 மிளகு, 2 பல் பூண்டு, 2 ரெட் சில்லி காஞ்ச மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த முடக்கருத்தான் கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நைஸ் பேஸ்ட்டை இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசை மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து தோசை ஊற்றிடலாம். தின்னது மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக குக்க ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். குக் ஆயிடுச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு பேர் முடக்கு அறுத்தான் கீரை. இதை வாரத்தில் 1 நாள் சேர்த்துக்கிட்டால் நம்ம இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வர இந்த முட்டி வலி, ஜாயின் பெயின் எல்லாமே க்யூர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த தோசையை ரெகுலராக எடுத்துக்கும்போது இட் கிவ்ஸ் நோட்டிசபிள் ரிலீஃப்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோசை கோகோனட் சட்னியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்தி தோசை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சித்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.